அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு யாசின் அனுப் சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய கிச்சனை எப்படி நைட் டைமில் க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். அதோட நிறைய டிப்ஸையும் ட்ரிக்கையும் சொல்லியிருக்கேன். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வர பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ டின்னர்லாம் சாப்பிட்டு முடித்த பின்னாடி இப்படி தான் இருக்கும் கிச்சன். இன்றைக்கி சப்பாத்தி, கிரேவி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசியல்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம் செஞ்சனால கிச்சன் இப்படி தான் இருக்குது. இதை வந்து எப்படி கடகடன்னு க்ளீன் பண்ணுறேன்றதை பார்க்கலாம். இந்த பால் வந்து நைட்டு உர ஊற்றி வச்சுருவேன், அதுக்காக பால் காய்ச்சி வச்சுருக்கேன். அதை வந்து உர ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீனிங் வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு க்ளீனிங்கை கவுண்டர் டாப்லேருந்து ஆரம்பிக்காமல் இந்த மாதிரி செல்ஃப்லேருந்து ஆரம்பிப்பேன். ஏன்னா செல்ஃபு எல்லாமே அந்தந்த பாட்டிலில் வந்து அங்கிட்டும் இங்கிட்டமாக மாறி இருக்கும். அவசர அவசரமாக சமைக்கும் போது எடுத்து எடுத்து அது எல்லாத்தையுமே அதே இடத்துல அரேஞ்ச் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணலாம். இந்த பாட்டில்லாம் சமைக்கும் போது எப்பயுமே கலைஞ்சி போயிடும். அப்புறம் டக்குன்னு நான் வந்து சமைச்சு முடித்தோடனையுமே அந்த பாட்டிலையும் க்ளீன் பண்ணிடுவேன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கு கீழே இருக்க செல்ஃபில் வந்து சமைச்சது எல்லாமே அதில் அந்த செல்ஃபில் தான் வைப்பேன். அதில் வந்து தேவையில்லாத பொருள் நிறையமே இருந்துச்சு, கடையில் வாங்கின பேக்கெட்ஸ் எல்லாமே, அதையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த செல்ஃபில் பார்த்தீங்கன்னா கேசரி பவுட்ரு இருக்கு இல்லையா, அது வந்து கொட்டிருச்சு. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சோப்பு கழுவுற லிக்விட் இருக்கு இல்லையா அதை ஊற்றி நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈர்த்துணி வச்சு தொடச்சிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பராக பளிச்சுன்னு போயிடும். இந்த செல்ஃப் லைனராக நான் வந்து அரிசி பை இருக்கும் இல்லையா, பிளாஸ்டிக் பை, அதை தான் செல்ஃப் லைனராக நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கிச்சன் செல்ஃபில் நியூஸ் பேப்பரை வந்து நம்ம கிச்சன் லைனராக யூஸ் பண்ணும் போது சீக்கிரமே நம்மளுக்கு வந்து அது என்ன படிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து அதை மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பிளாஸ்டிக் பை மாதிரி இருக்கிறதுனால தண்ணி பட்டாலோ எண்ணெய் பட்டாலோ நம்ம நல்ல பாத்திரம் கழுவுற மாதிரியே நல்லா கழுவிட்டு நம்ம வச்சிடலாம். மற்ற செல்ஃபெலாம் அவ்வளோ சீக்கிரம் அழுக்காகாது. இந்த செல்ஃப் மட்டும் சமைச்சதை வைக்கிறதுனாலையும் அதில் எண்ணெய் பாட்டில் வைப்பேன், அதனாலையும் கொஞ்சம் பிசு பிசுன்னு ஆகும். இந்த சோப்பை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஈரத்துணி வச்சு துடைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாகவே அது பளிச்சுன்னு போயிடும். இதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. இந்த கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கடையில் வாங்குற க்ளீனிங்காக இருக்கட்டும், அப்புறம் வீட்டில் செய்கிற டிஐஒய் க்ளீனர் எதுவுமே யூஸ் பண்ணலை. பாத்திரங்கிறவில் லிக்விடையே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு அதை தான் எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். அதுவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாத்திரங்களில் லிக்விட் இல்லாமல் நான் சோப்பை யூஸ் பண்ணும் போது சோப்பை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு அந்த தண்ணியை தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த ஒரு பக்கெட்டு ஃபுல்லாமே நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சைடு வந்து இந்த சைடு வந்து க்ளீன் பண்ணணும் அவசியம் இல்லை, எப்பயுமே வந்து அதே மாதிரி தான் இருக்கும், அடிக்கடி க்ளீன் பண்ணணும் தேவையில்லை. இந்த ரெண்டு சைடு தான் கிச்சனில் மொத்தமே என்னோடய செல்ஃபு, இது ரெண்டுமே க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ வந்து கவுண்டர் டாப்பை நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாத்திரம் வந்து சிங்கில் மட்டும் இருக்காது, எங்கள் வீட்டில் ஹாலில் கொஞ்சம், கிச்சனில் கொஞ்சம், ரூமில் கொஞ்சம்னு அங்கே எங்கேயும் இருக்கும். அந்த பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து சிங்கில் போட்டாச்சு. பசங்கள்லாம் அப்படியே குடிச்சிட்டு அங்கங்கே வச்சுருவாங்க, அதனால் எல்லாத்தையுமே எடுத்து சிங்கில் போட்டேன். இந்த கத்தி சிசர்லாம் வைக்கிற அந்த ஒயிட் கலர் பாக்ஸ் வந்து கம்ஃபர்ட் வாங்கும் போது கிடச்சது. இதை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த கத்தி இதெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலேயே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்லா தான் இருக்குது. இப்போ பாத்திரம் எல்லாத்துலேயுமே நல்லா தண்ணி தெளித்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு மற்ற வேலை செஞ்சுட்டு வரும்போது நல்லாவே ஊறி இருக்கும், அப்புறம் கழுவும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சில இடங்களில் தண்ணிக்கு வந்து பற்றாக்குறையாக இருக்கும், இல்லாட்டினா சில இடங்களில் உப்பு தண்ணியில் வந்து எல்லாமே துடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் இப்போ நான் சொல்கிற மெத்தடில் க்ளீன் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். உப்பு தண்ணியில் நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது நல்லா க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து அதில் வந்து வெள்ளை வெள்ளையாக படிய ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் தண்ணியை ரொம்பவே கம்மியாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்காகவும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையான கிளாத்தை வச்சு எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துக்கிறேன். இது எல்லாமே ஆயில் கேனு, இதையும் தொடச்சிட்டு அடுப்பு திண்டு எல்லாத்தையுமே அதில் இருக்கிற தூசி, அதில் இருக்கிற பேப்பர்லாம் கட் பண்ணி போட்டது, இது எல்லாத்தையுமே சும்மா ரஃப்பாக வந்து தொடச்சி விட்டுடலாம். இந்த மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப தண்ணி கம்மியாக செலவாகும், வேலை ரொம்ப குயிக்காக முடியும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே ஒரு
சாதாரணமாக நார்மல் ஈரமில்லாத கிளாத்தில் எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டேன் தூசி எல்லாத்தையுமே. அதே மாதிரி ஒவ்வொரு தடவை நம்ம க்ளீன் பண்ணும் போது அடுப்புக்கு மேலே எப்படி க்ளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி அடுப்புக்கு கீழேயும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிடணும். அப்படி க்ளீன் பண்ணிட்டோம்னா அது மொத்தமாக நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் அவசியம் இருக்காது. மொத்தமாக சேர்த்து நம்ம வந்து கீழே இருக்கிறத ஒரு நாள் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப நாஸ்தியாக இருக்கும். மேலே க்ளீன் பண்ணும்போதே கீழேயும் க்ளீன் பண்ணிட்டோம்னா ரொம்பவே எப்பயுமே நம்மளுக்கு வந்து அந்த கீழே வந்து பளிச்சுனே இருக்கும். இப்போ வந்து க்ளீனிங்கான செகண்ட் ஸ்டெப்பு. இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து பாத்திரம் கழுவுற லிக்விடை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். பாத்திரம் கழுவுறதுக்கு வந்து லிக்விட் நீங்கள் யூஸ் பண்ணல, சோப்பு தான் யூஸ் பண்ணுறேன்னா சோப்பை வந்து கொஞ்சம் கரைச்சி தண்ணியை எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை எல்லா பக்கமும் நல்லா தொளிச்சு விட்டுட்டு பாத்திரம் தேய்க்கிற அந்த ஸ்க்ரப்பை வச்சே எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். பால் பொங்கியிருந்தாலோ அல்லது ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருந்துச்சுன்னா இந்த சோப்பு தண்ணியை ஊற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளித்து ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த சோப்பு லிக்விடை தேய்ச்சி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஸ்டெப்பு பண்ணுவோம், அதை பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான கரைகள் தான் இருக்குது. லேசாக தொடச்சா போயிடும்னா லேசாக ஈர துணியை வச்சு நீங்கள் நைட் டைமில் லைட்டை தொடச்சு விட்டாலே போதும். இந்த மாதிரி ரொம்ப பிசுபிசுப்பு தன்மை இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப் எல்லாத்தையுமே பண்ணலாம். நம்ம க்ளீனிங்க்கு ஒவ்வொரு மெத்தட் பண்ணுவோம். மந்த்லி ஒரு தடவை, வீக்லி க்ளீன் பண்ணும்போது ஒரு தடவை, அந்த மாதிரி நைட் டைம் க்ளீனிங் வந்து இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதை ஒவ்வொன்றா இப்போ பார்க்கலாம். மார்னிங் எந்திரிச்ச உடனே நம்ம ஃபஸ்ட்டு வர இடம் வந்து நம்ம கிச்சன் தான். அப்படி அந்த கிச்சன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் க்ளீனாகவும் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு அந்த நாள் ஃபுல்லாமே டென்ஷன் இல்லாமல் இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற நேரம், லஞ்சு செய்கிற நேரம்லாம் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். நைட் டைமில் இந்த மாதிரி எல்லா க்ளீனிங் வேலையும் முடிக்கிறதுனால அடுத்த நாள் ஃபுல்லாமே நம்மளுக்கு ஓரளவுக்கு க்ளீனாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, கரப்பாம்பூச்சி, எறும்பு இந்த மாதிரி தொல்லைகள் எதுவுமே இருக்காது. நைட் டைமில் நம்ம கிச்சனை அப்படியே நம்ம போட்டு வைக்கிறதுனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் தொல்லையெல்லாம் இருக்கும். இந்த பல்லி கூட நம்மளுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருட்டோம்னா வரவே வராது. இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது, இதை போக போக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பாத்திரங்களை வர ஸ்க்ரப்பை வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டோம் இல்லையா, இப்போ லாஸ்ட்டாக ஈர துணியை வச்சு நல்லா எல்லா பக்கமும் தொடச்சி விட்டுட்டேன். லாஸ்ட்டாக இதுக்கப்புறம் ஒரு ஈரமில்லாத துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ஈரமான துணி, அதுக்கப்புறம் ஈரமில்லாத துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி தொடக்கிறதுனால தண்ணி ரொம்ப ரொம்ப குறைவாக செலவாகும், அதே மாதிரி ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும், ரொம்ப குயிக்காகவும் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். உப்பு தண்ணி தான் கிடைக்கும் அப்படின்ற ஏரியாவில் இருக்கிறவங்கெல்லாம் லாஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ப்யூரிஃபை வாட்டரில் நல்லா தண்ணி தெளித்து ஒரு ஈர துணியில் நினச்சி நல்லா க்ளீனாக தொடச்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த வெள்ளை வெள்ளை திட்டுக்கள்லாம் இருக்காது. எல்லா நேரங்களையும் இந்த மாதிரி ரெண்டு மூணு ஸ்டெப் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணணும் அவசியம் இல்லை. லேசாக ஈர துணியை வச்சு நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி தொடச்செடுத்தாலே போதும். ரொம்ப பிசுப்பிசுப்பும் ரொம்ப அழுக்கு கரை இருந்தால் மட்டும் இந்த ஸ்டெப்பை பண்ணலாம். இப்போ லாஸ்ட்டாக பாத்திரங்கள் எல்லாமே நல்லா தண்ணி தெளித்து வச்சனால நல்லாவே ஊறியிருக்கு. இது எல்லாத்தையுமே நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து கிச்சன் வேலை முடிஞ்சிடும். லாஸ்ட்டாக இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் இருக்குது, அதையும் பண்ணிடலாம். நம்ம இப்போ லாஸ்ட்டாக பாத்திரம் எல்லாம் கழுவின பின்னாடி மறக்காமல் அந்த ஸ்க்ரப்பையும் அந்த நம்ம யூஸ் பண்ணுற அந்த டப்பா இருக்கும் இல்லையா, லிக்விட் ஊற்றி வைக்கிற டப்பா, அதையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதையும் ட்ரையாக வச்சுக்கலாம். நைட்டு ஃபுல்லாக இதுவும் ட்ரையாக இருக்கிறனால நம்மளுக்கு கிருமி எதுவுமே அடையாமல் இருக்கும். கிச்சனை ஃபுல்லாக ரொம்ப ஈஸியாகவும் ஸ்மார்ட்டாகவும் க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய கிச்சன் டூல்ஸ்லாம் வாங்கி வைக்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் நம்ம கிச்சன் வைப்பர்னு சின்னதாக இருக்கும், அது ரொம்பவே விலை கம்மி தான், 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரை கிடைக்கும். இந்த ப்ரெஷ்ஷுமே நம்மளுக்கு 30 ரூபாயிலேருந்தே கிடைக்குது. இந்த ப்ரெஷ்ஷு வந்து வாங்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த நம்ம பாத்திரம் கழுவும் போது யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸ்க்ரப்பு, அந்த ஸ்க்ரப்பே இன்னொன்று வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இந்த சிங்க்கை க்ளீன் பண்ணுறதுக்காக தனியாக அந்த ஸ்க்ரப்பை ஒன்று வச்சுக்கலாம். பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு ஸ்க்ரப்பை வந்து தனியாக வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, நைட்டு கிச்சன் திண்டு, கிச்சன் அடுப்பு இது எல்லாத்தையுமே எந்தளவுக்கு க்ளீனாக க்ளீன் பண்ணுறோமோ அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், நம்ம சிங்க்லேயும் சரி நம்மளோட கவுண்டர் டாப் இதிலலாம் வந்து ஈரமே இல்லாத மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த மாதிரி ஒரு வைப்பர் வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப சின்ன வைப்பராக நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா
இதில் ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம ஸ்வைப் பண்ணோம்னா சூப்பராக நம்மளுக்கு அந்த தண்ணி ஃபுல்லாமே நல்லாவே ட்ரை ஆயிரும். நம்ம இப்போ கூட கொஞ்சம் ஈரமாக இருக்கும், காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ரொம்ப ட்ரையாக நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இதனால் கிச்சனில் சுத்தமாக பேட் ஸ்மெல்லே அடிக்காமல் ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணலாம். இந்த வைப்பர் ஒன்று இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரப்பை விட இந்த ப்ரெஷ்ஷை விட இந்த வைப்பர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு திங்ஸ் என்னென்னா இந்த மாதிரி அந்துருண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் பொதுவாக பீரோவில் தான் போட்டு வைப்பாங்க பூச்சி வரக்கூடாதுன்னு. இந்த அந்துருண்டையை பீரோவில் மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி கிச்சன் சிங்க்குக்கு கீழே கிச்சன் சிங்க்குக்கு மேலெலாம் வச்சிட்டோம்னா பல்லி தொல்லைகளே சுத்தமாக இருக்காது, பல்லியே உங்களுக்கு வந்து அந்த கிச்சனில் வந்து வராது. இந்த நைட் டைமில் நம்ம செலவிடுற அந்த 10 நிமிஷம் நம்மளுக்கு மார்னிங்கில் அவ்வளோ டைம் தான் நம்மளுக்கு மிச்சப்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி கிளீனிங் ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து விடவே மாட்டீங்க. அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண பின்னாடி தான் உங்களுக்கு தூக்கமே வரும். இன்றைக்கி பார்த்த கிச்சன் கிளீனிங் வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறையவே வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பொறு ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல்கே தெரிய வந்துடும்.